விளையாடாதீங்க கார்த்திக். ஏய், இதுல என்ன விளையாட்டு? சொன்னா சரிதானே சொல்லுவாங்க. சொல்லுவாங்க சொல்லுவாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? ஏன்? சொன்னா என்ன? நான் கார்த்திக் கூட ஜாலியா வெளியில சுத்திட்டு வரேன். பெரியவங்க நீங்க. நீங்கலாம் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லலாமே. என்ன ஓவரா கலாய்க்கிறீங்க? சுஜாதா கலாய்க்கல. நீ எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துரு. கொடுக்க வேண்டியதா? நான் என்ன வாங்கன திருப்பி கொடுக்கிறதுக்கு? விளையாடாத, சீக்கிரம் கொடு. ஐயோ, என்னத்த கொடுக்கிறது? ஒரு லவர் லவருக்கு என்ன கொடுப்பா? அவன் என்ன கேப்பா? என்ன கேப்பா? என்ன கொடுப்பா? ஷோ, உன்னை கட்டிக்கிட்டு என்ன? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் சொன்னதை இப்ப நீங்க சொல்றீங்க? பின்ன ஒரு முத்தம் கொடுக்கிறதுக்கா இவ்வளவு போராட்டம்? என்னது முத்தமா? கொன்னுடுவேன். குட, ப்ளீஸ், ஒண்ணே ஒண்ணு குட. கொன்னுடுவேன். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் ஹனிமூன் தான். இப்ப முத்தம் மட்டும் தானே குட? என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரியா போகுது? சுஜா, ஒரே ஒரு முத்தம் ப்ளீஸ். அதெல்லாம் இல்ல, சான்ஸே கிடையாது. என் வீட்டை பத்தி உங்களுக்கு தெரியும்ல? என்ன சுஜா, ஒரு முத்தம் கேட்டா எங்க வீட்டை பத்தி தெரியும்லன்னு சொல்ற? எங்க அப்பா என்ன அப்படிலாம் வளக்கல. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சுஜா. நோ நோ, அதெல்லாம் முடியாது. போன்ல கூட முடியாது. போன்லயும் முடியாது, நேர்லயும் முடியாது. கல்யாணம் முடியட்டும், மொத்தமா சேர்த்து வச்சு கொடுக்குறேன். போ சுஜா. சுஜாதா போன்ல பேசிட்டு இருந்தா? யார்கிட்ட? எல்லாம் மாப்பிள்ள கிட்ட தான். மாப்பிள்ள முத்தம் கேட்டாரு, சுஜாதா போன்ல கூட தர மாட்டேன்னு சொல்றா. அக்கா, என்னக்கா நீங்க பெத்த பொண்ணு மாப்பிள்ள கிட்ட பேசுறத போய் ஒட்டி கேட்டுட்டு இருக்கீங்க? வாய மூடு. நான் என்ன சொல்ல வரேன், நீ என்ன பேசுற? என்னக்கா இது? அதுங்க சின்ன ஜெருசுங்க. எங்களுக்கு தெரியாதா? நாங்களும் ஒரு காலத்துல சின்ன ஜெருசுகளா இருந்தவங்க தான். ஏண்டி இவ கார்த்திக் கிட்ட கெட்டு போயிட்டானுதானே அந்த அண்ணன் பூர்ணி? ஏன் மகனை மிரட்டி அந்த தாரணி எங்க கூட்டிட்டு வந்தா? இப்ப என்னடானா, சுஜாதா போன்ல கூட முத்தம் தர மாட்டேங்கிறா. அப்ப எப்படி கெட்டு போயிருப்பா? அக்கா, வாய்ப்பே இல்லடி. சுஜாதா சொல்லும் போது எனக்கும் ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. நானும் அவரும் அவளை அப்படி வளர்க்கல. சரிக்கா, ஆனா கார்த்திக் தம்பி வாய்ப்பே இல்லடி. அந்த அண்ணன் பூர்ணி லேஸ்பட்ட ஆள் இல்ல. இதுக்கெல்லாம் சரின்னு சொல்றவளும் கிடையாது. விஜயா, இதுல ஏதோ பெரிய விஷயம் இருக்கு. சுஜாதா கெட்டு போயிருக்க வாய்ப்பே இல்ல. ஒரு போன்ல முத்தம் தர இவ்ளோ யோசிக்கிறவ எப்படி மானத்தை இழப்பா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படி இருக்கிறப்போ அவளா நான் கெட்டு போனேன்னு சொன்னா இது ஏன் அன்னபூர்ணியோட பிளானா இருக்க கூடாது? அக்கா, நீங்க ரொம்ப பெரிய ஆளுக்கா. ஒரு முத்த மேட்டரை வச்சு மொத்த மேட்டரி புடிச்சிட்டீங்களேக்கா. ஆமாண்டி, சுஜாதா கெட்டு போகல. இது முழுக்க டிராமா. இத சொல்லி அடிச்சா எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லங்கிற மாதிரி மொத்த விஷயமும் வெளியே வரும். வர வைக்கிறேன். இந்த ஒண்ண வச்சுதான் அன்னபூர்ணி எனக்கு பைத்தியக்கார பட்டம் கட்ட நினைக்கிறா போல இருக்கு. பிடிக்கிறேன், எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கையங்களமா பிடிக்கிறேன். என்னம்மா பிரியாணி வாசனை வருது? ஆமா அத்தை, பிரகாஷ்க்கு தான் மட்டன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் பண்ணிட்டு இருக்கேன். சத்யா? புரியுதா அத்தை, அதுக்காக அப்படியே விட்டுட முடியுமா? எனக்கும் அவர் மனசுல உள்ளது புரியுது. அவரும் மனசால இறங்கி வந்துட்டாரு. வார்த்தை வரல, நாம தொடங்கி வைப்போமே. யார் இறங்கி வராங்கிறதா முக்கியம். பாவம், காலையிலேயே சாப்பிடாம போயிட்டாரு. மத்தியானம் எங்க சாப்பிட்டாரோ என்ன ஏதுன்னு தெரியலையா அத்தை. சத்யா? ஆமா மாமா, பசிக்கு முன்னாடி அவரு பெரிய ஆளா இல்ல நாம விட்டு கொடுக்கணுமாங்கிற போட்டி எதுக்கு? எனக்கு அவர் பசியா இருக்க கூடாது, அதுக்காக தான் மட்டன் பிரியாணி பண்றேன். நிச்சயம் அவர் இதுக்காக பேசியே ஆகணும். சும்மா சொல்லக்கூடாது சத்யா, நான் நினைச்சது நடந்துகிட்டே தான் இருக்கு. அத்தை, இந்த குடும்பத்தை காக்க வந்த தேவதை தேவதன்னு சொல்லிட்டு இருப்பேனே, அதான்
இருந்தாலும் தேவதை தேவதைன்னு சொல்லி அவளை அடிமைப்படுத்துறது நல்லவா இருக்கு? மாமா, பிட்டு கொடுத்து போறதுக்கு பேரு அடிமைத்தனமா? அவன் யாருக்காக வாழறானோ இல்லையோ உனக்காக வாழலாமே, புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறானே. எல்லாம் சரியா போயிடும் மாமா, பாக்கலாம். வினோ, எங்க எங்க போயிட்டு வரீங்க? எல்லாம் இந்த 6 பேக் விஷயமா தான். இந்த 10 பேக் பத்தலையா? இது எங்க பிரச்சனை? நாங்க பாத்துக்கறோம். என்ன நீங்க பாத்துக்கறீங்க? வினோக்கு ஒரு பிரச்சனைனா எனக்கு ஒரு பிரச்சனை தானே? ஆஹா, சரி சொல்லுங்க எங்க போயிட்டு வரீங்க? டாக்டர், டைட்டீஷியன் எல்லாரையும் பார்த்து கலந்து பேசிட்டு என் உடம்ப எப்படி கட்டுக்கோப்பா வச்சுக்கிறதுன்னு மீட்டிங் போட்டு முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன். என்னங்க நீங்க புதுசு புதுசா செய்றீங்க? இனிமே எல்லாமே புதுசுதான். வாழைப்பழத்தை காட்டுறதுக்கு எதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்? இங்க பாருங்க, இந்த வாழைப்பழத்துலதான் என் லைஃபே இருக்குது. என்னங்க சொல்றீங்க? ஆமா, ரொம்ப தெளிவா முடிவு பண்ணிட்டு வந்திருக்கிறேன் வினோ. இன்னில இருந்து இந்த நொடியில இருந்து என்னுடைய டயட் ஸ்டார்டிங். டாக்டர் என்ன நைட்டுக்கு ஒரு பழம் சாப்பிடுங்கன்னு சொல்லி இருக்காரு. ஒரு பழமா? என்ன பழம்? பலாப்பழமா? இத பார்த்தா உனக்கு பலாப்பழம் மாதிரி தெரியுதா? என்ன நக்கலா? இல்ல, அவ சீரியஸா தான் கேக்குறா. என்ன சகல உங்களுக்குமா? இல்ல மூர்த்தி, நம்ம குடும்பத்துல உங்களை கண்டா எல்லாருக்குமே அப்படிதான். நல்ல குடும்பம். ஆமா, ஒரு பழம்னு சொல்றியே, அது சாப்பாட்டுக்கு முன்னாடியா பின்னாடியா? பார்வினோ, போதும். ஒரு கப்ல ரெட் ரைஸ். என்ன சகல அமைதியா இருக்கீங்க? இதுக்கு ஏதாவது நக்கல் பண்ண வேண்டியதானே? வினோ, யார் என்ன நக்கல் பண்ணாலும் என்ன சொன்னாலும் நான் அடக்கறதா இல்ல. வீறு கொண்டு எழுதிட்டேன். இனிமே டயட்னா டயட் தான். ஏங்க, இது மட்டும் சாப்பிட்டா போதுமா? போதும் வினோ, இது மட்டும் போதும். இனிமே யார் சொன்னாலும் நான் கேட்கறதா இல்ல. வாக்கு தவறாத வள்ளுவர் ஆயிட்டேன். உண்மையிலேயே நீங்க சொல்றது மட்டும் நடந்தா இந்த உலகத்திலேயே நான் தாங்க ரொம்ப குடுத்து வச்சுவேன். என்ன சொல்றாலே? ஆமாங்க, நீங்களும் குமார் மாமா மாதிரியே ஸ்மார்ட்டா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இதுக்கு அவனையே எடுத்து கட்டறாளே, கடவுளே. ஏங்க, நீங்க சொல்றது நிஜம்தானா? நீங்க ஸ்லிம் ஆயிடுவீங்களா? ஆமா வினோ, சும்மா தம்மு கட்டி மசில்ஸ். மாமா டேஸ்ட் பாருங்களேன். சூப்பரா இருக்கு சத்யா. இன்னைக்கு அவர் சாப்பிட்டே ஆகணும் மாமா. என்னது, மட்டன் பிரியாணியா? சத்யா தான் சமைச்சா. எல்லாரும் சாப்பிடுவாங்க. அக்கா, பிரகாஷ் சாப்பிட வைக்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம். பார்க்கலாம், எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. கடவுளே, இது என்ன சோதனை? நான் டயட் ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு, மட்டன் பிரியாணியா? ஐயோ, வாசல வேற தூக்குதே. போதுமா? அந்த ரைதா கூட. மாமா, அத்த வாங்க சாப்பிடலாம். எனக்கு பசி இல்லம்மா, நான் அப்புறம் சாப்பிடுறேன். அத்த நீங்க? இல்லம்மா, பிரகாஷும் வந்துட்டுமே. அத்த, அதுக்காக பசியோட இருப்பீங்களா? வாங்க உட்காருங்க. வினோ, பிரியாணி இன்னைக்கு சூப்பரா இருக்குல்ல. பிரியாணியா? ஐயோ, நான் என்ன செய்வேன்? என் வாய்க்கு வந்த சோதனையா? ஐயோ, வயிறு வாய தரக்குதே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, ஏங்க என்னங்க இது? இல்ல வினோ, சும்மா டேஸ்ட்க்கு. அதான் டயட். ஏ, என்னாச்சு? இல்ல, அவர் இன்னைக்கு தான் டயட் ஆரம்பிச்சாரு. ஆரம்பிச்ச அன்னைக்கே மட்டன் பிரியாணியா? விடுங்க வினோதினி, விடுமா. ஏதோ ஆசைப்படுறாரு, இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டுட்டு போட்டோம். சரியா சொன்னீங்க ஐயா, சரியா சொன்னீங்க. என்ன சகல, நீங்க இப்பதானே சொன்னீங்க பார்த்த தவறாத வள்ளுவர்னு? இப்ப பிரியாணிக்கு ஏதோ அலையிற மாதிரி இருக்கு. குமார்! இல்லம்மா, வினோ நான் சந்தோஷமா வச்சுக்கணும், அதுக்கு நான் 6 பேக் வைக்கணும்னு டாக்டரு டயட்டீஷியன் எல்லாம் பாத்துட்டு வந்திருக்காரு. அவங்க நைட் ஒரு பழம் தான் சாப்பிடணும் சொல்லிருக்காங்க. இவரு என்ன வேணும் பாத்துட்டு இருக்க? ஆமா அத்த, அவர் எதுவுமே சாப்பிட கூடாது. ஐயோ, போச்சு, எல்லாமே போச்சு. ஏங்க, நீங்க முதல்ல உங்க டிஃபன் எடுத்து சாப்பிடுங்க. அது என்னது அவரு டிஃபன்? யோ, எடுத்து காட்டு. இங்க பாருங்கம்மா, இதுதான். சத்யா, பிரகாஷ் வந்துட்டாமா? பிர
பிரகாஷ் பிரகாஷ் இங்க வா சத்யா உனக்காக மட்டன் பிரியாணி செஞ்சிருக்காப்பா டேய் போய் குளிச்சிட்டு வாடா வாசனை ஆள தூக்குது சூப்பரா இருக்குடா அதான் எல்லாரும் கொண்டோம் சீக்கிரம் குளிச்சிட்டு போ டேய் எல்லாரும் உட்டே இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கோம் நீ பாட்டுக்கு பேசாம போனா என்ன அர்த்தம் வாடா இங்க பிரகாஷ் உன் மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியும் சத்யாவுக்கும் அது தெரியும் இறங்கி எல்லாம் நீ வர வேண்டப்பா வந்து அவ சமைச்சத ஒரு வாய் சாப்பிடு அது போதும் உனக்காக தான் சத்யா இவ்வளவும் பண்ணியிருக்கா இங்க பாரு பிரியாணி தனியா கிரேவி வெங்காய பச்சடி எல்லாமே செஞ்சிருக்காப்பா எனக்காக தான் இவ்வளவு பண்ணல பின்ன யாருக்காகடா எனக்காக இவ்வளவு பண்ணணும்னு அவசியம் இல்லையே ஒண்ணே ஒண்ணு பண்ணிருக்கலாமே ஒண்ணு பண்ணா போதுமா என்னடா சொல்ற ஏம்பா உனக்காக இவ்ளோவும் பண்ணவ நீ கேட்டா அந்த ஒண்ணு மட்டும் பண்ண மாட்டாளா என்ன வேணும் சொல்லுப்பா சத்திய உடனே பண்ணிடுவா அப்படினா அவளுக்கு நான் அனுப்பி இருந்த டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட தர சொல்லுங்க என்னடா பேசுறேன் உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க எப்படா டைவர்ஸ் கிடைக்கும் தப்பிக்கலாம் நினைக்கிறேன் ஏண்டா நீ அடங்கவே மாட்டியா நான் என்னமா அடங்கறது அத அசிங்கப்பட்டு நிக்கறனே பிரகாஷ் நீ என்ன நினைச்சி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க தப்பெல்லாம் உன் மேல சத்யா உனக்காக இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு உழைச்சிருக்கா தெரியுமா என்னடா நீ முன்ன பின்ன எதையுமே யோசிக்கவே மாட்டியா அன்னைக்கு ஆபீஸ்ல வச்சு திலகா பேசினதுக்கு நீ எந்த பதிலும் சொல்லாம போனீங்க அதுக்கு என்ன அர்த்தம் ஒரு அர்த்தமும் இல்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா லஞ்ச வாங்கின பணத்துல தான் இப்படி வகை வகையா தின்றீங்களா இதுக்கு நாலு வீட்ல போய் பிச்சை எடுத்துட்டீங்களா வெக்கமா இல்ல எல்லாம் யாரால இவளால தானே பொது இடத்துல லஞ்சம் வாங்குறவன்னு பேர் வாங்கி அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிறேன் டேய் பிரகாஷ் புருஷ பொண்டாட்டிக்குள்ள ஆயிரம் பிரச்சனை வரலாண்டா அது எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளேயே பேசி தீர்க்கணும் அதுக்காக இது இவ்வளவு தூரம் இருக்கிறது சரியில்லை நிறுத்தரா நீங்களும் புருஷ பொண்டாட்டி தானே நீங்களும் சண்டை போட்டீங்க ஆனா போலீஸ்க்கு போனீங்களா உன்னை பாக்குறவங்களா உன்னை வந்து அசிங்கப்படுத்துறாங்களா என்னடா பேசுற அதத்தான் சத்யா பண்ணலே ஓ பண்ணலடா இவள வச்சு தான் இவன் ஃப்ரெண்ட் பிரபா பண்ணா பிரச்சனைய பெருசாக்கலாம் பிரகாஷ் போதும் யாரும் பேச வேண்டாம் இவன போலீஸ்ல மாட்ட காரணமா இருந்தவ இவ அம்மா என்ன ஆபீஸ்ல வந்து அடிச்சாங்க ஒண்ணா ரெண்டா எல்லாத்தையும் பண்ணிட்டு இவ அம்மா எனக்கு சாப்பாடு போடுவாங்க இவ எங்க எனக்கு பிரியாணி போடுவாளா இந்த டிராமாவை இத்தோட நிறுத்திக்க சொல்லுங்க யாருடா டிராமா போடுறதே அம்மா ப்ளீஸ் விட்டுருங்க இதுக்கு மேல நான் அசிங்கப்பட முடியாது இவ்வளவு இங்க உள்ள சேர்த்ததே உங்களுக்கு உடம்பு சரியில்லை உங்க ஆசைய நிறைவேற்றணும் தான் அதுவும் இனி என்னால பண்ண முடியாது இதுக்கு மேல போச்சுன்னா நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதான் சத்யா இல்ல அவர் மனசுல எங்கயாவது ஒரு ஓரத்துல என் நினைப்பு இருக்கும் நினைச்சேன் ஆனா இல்ல அவன் மாறவே மாட்டேங்கிறாமா அவன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறத பார்க்கும் போது எனக்கே அசிங்கமா இருக்கு சுத்த காட்டு மிராண்டி பையன் பார்சல் பெருசா இருக்குது பைய குளிச்சுக்கிட்டு இருக்கான் பார்க்கவே பிரபாதமா இருக்கு உள்ள என்னவா இருக்கும் பரோட்டா கிரேவி இருக்குது இதுக்கு பிரிச்சு மேய்ச்சிட வேண்டியதான் ஐயோ இன்னைக்குன்னு பார்த்து இப்படி குளிக்கிறா பார்த்தா நான் கூட சார் பட்டி சாப்பிடலாம் ஒரு பிட்டா போடலாம் ஐயோ நல்லா இருக்குது ஐயோ வந்தா அடிப்பானே அடி வாங்குறதுலாம் சக்கரை தானே செம்பாடி வாங்குவோம்
சும்மா சொல்லக்கூடாது சகல. பராட்டாவும் கிரேவியும் சூப்பர் காம்பினேஷன். இப்படி திருடி திங்கிறியே, உனக்கு அசிங்கமா இல்ல? மனசுக்கு தெரியுது, வயிற்றுக்கு தெரிய மாட்டேங்குது. நன்றி சகல. சகல இந்த பழத்தை அக்கா எப்படியோ வேணும். இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல நடந்தது நமக்கு சூப்பரா உதவிச்சு. எங்க அவன் பாட்டுக்கு சாப்பிடுவானோ நான் பயந்துட்டேன். ஒரே வார்த்தையில கத்தி வீசுற மாதிரி வீசிட்டான். கடைசியில பிரியாணிய யாரும் சரியா சாப்பிட முடியாம போயிடுச்சேக்கா. போகட்டும் டி, அன்னைக்கு நாம சமைச்சப்பவும் இப்படிதானே நடந்துச்சு. போகட்டும், நாளைக்கு இத கொண்டாடு, விருந்தே வைக்கிறேன். சூப்பர் கா. என்ன பிரகாஷ், பிரகாஷ் அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நேத்து நைட் அதெல்லாம் ஒண்ணு இல்ல வினோ. ஆமா, எதுக்கு இந்த நேரத்துல என்ன எழுப்புன? அது எதுக்குடா? அதுக்கா? எதுக்கு எந்திரிங்க? முதல்ல ஜாகிங் போதேவே இல்லையா? ஜாகிங்கா என்ன? நேத்து நைட் தானே நைட் பத்தி பேசிட்டு இருந்தீங்க, இப்ப எதுக்குன்னு கேக்குறீங்க? எந்திரிங்க, கிளம்புங்க. முதல்ல கிளம்புங்க. சிக்ஸ் பேக் பத்திலாம் பேசுறீங்கல்ல, இப்படி தூங்குனா சிக்ஸ் பேக் வராது, கொழுப்பு பேக் தான் வரும். அத நீ சொல்ற பாரு. எந்திரிங்க, கிளம்புங்க. முதல்ல போறே வினோ, வேற வழி இல்ல. ஐயோ, கொஞ்சம் நில்லுங்க. என்ன இவ்வளவு பாசமா இருக்கா? இவ்வளவு போய் ஏன் வினோ? உனக்கு என் மேல எவ்வளவு பிரியம், நான் நல்லா இருக்கணும், என் உடம்பு நல்லா இருக்கணும் தானே இதெல்லாம் பண்ற? ஆமாங்க, நீங்க அழகா இருந்தா அது எனக்கு தானே சந்தோஷம். உன்ன நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு வினோ. எனக்காக நீயும் காலையில 5 மணிக்கு எழுந்திருச்சு. யார் சொன்னாங்க? நான் 4 மணிக்கே எழுந்திருச்சேன். ஏன் 4 மணிக்கே எழுந்திருச்ச? குமார் மாமாவையும் நான் தான் எழுப்பி விட்டேன். ஐயோ, அவனியம்மா. அம்மா, ஏன் அப்படி பாக்குறீங்க? அவர் 4 மணிக்கே ஜாகிங் போவார்னு எனக்கு தெரியுமே. அடி பாவி, பொண்ணு நான் என்னவோ நினைச்சட்டி, அவனை எழுப்பி விட்டுட்டு அந்த நேரம் போக நான் என்ன ஒப்புக்கு சப்பாடியா? என்ன போற அண்ணா? காபி? நோ நோ நோ, வேணா சத்யா, அவர் ஹெவி டயட்ல இருக்காரு, காபி கூட குடிக்க மாட்டாரு. அடி பாவி, இதுலயும் தீய வைக்கிறாளே. ஒண்ணு மாமா, காபி. என்ன சத்யா? இல்ல, அவருக்கும் காபி போட்டிருக்கேன். அதான் சத்யா. இல்ல மாமா, நான் முடிவு பண்ணிட்டேன். முடிவா? என்னமா சொல்ற? ஆமா அத்தை, இன்னி வழக்கம் போல நானே காபி போடுறேன், சமைக்கிறேன். ஆனா அவர்கிட்ட மட்டும் நீங்க சமைச்சதா சொல்லுங்க. என்ன சத்யா, அவனுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? இல்ல அத்தை, நேத்தி அவர் சாப்பிடாம போனது நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னமா அது? எல்லாரும் இவ்வளவு தூரம் சொல்லி அவன் வெட்டி வீராப்புக்காக ஹோட்டல்ல போய் சாப்பிட்டான்னா அவன் உடம்பு தானே கெட்டு போவோம். அவன் ஆரோக்கியத்தை பத்தி அவனுக்கே அக்கறை இல்ல. நீ எதுக்குமா கவலைப்படுற? இல்ல மாமா, அவர் என் மேல கோவத்துல இருக்காரு, அது எனக்கு புரியுது. அதுக்காக அவர் தினம் ஹோட்டல்ல சாப்பிட்டா உடம்பு தானே கெட்டு போகும். மேற்கொண்டு இப்படியே போச்சுன்னா அவர் கோவம் இன்னும் அதிகமாக தான் செய்யும். விட்டுலாம் மாமா, நான் சொல்ற மாதிரி செஞ்சிருங்க. வெளியில சாப்பிட்டா அவர் உடம்பு கெடுத்துக்க வேண்டாம். பாத்தீங்களாங்க, அவனுக்காகவே தான் சத்யா ஒவ்வொரு நொடியும் வாழ்ந்துகிட்டு இருக்கா. இவன் என்னடா இப்படி இருக்கானே? அது மட்டும் இல்ல மாமா, அத்தை உடம்பு இப்பதான் கொஞ்சம் தெம்பா இருக்கு. எம்எல் இருக்கிற கோவத்துல அவருக்கு வெறுப்பு வந்து என்னால இங்க இருக்க முடியல, அது இதுன்னு சொல்லி அவர் வீட்டை விட்டு வெளியில போறேன்னு சொன்னா யாருக்கு மாமா கஷ்டம்? அத்தை தாங்குவாங்களா? வேண்டாம் மாமா, சாப்பாட்டு பிரச்சனைக்காக ஒருத்தரை நோகடிக்க வேண்டாம். இப்ப என்ன, யார் விட்டு கொடுத்தா என்ன? நீதானமா எல்லா சமயத்திலயும் விட்டு கொடுக்கற? இருக்கட்டும் அத்தை, அதுக்காக அவரை பட்டினி போட்டெல்லாம் என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. ஜானகி, நான் புள்ள வளர்த்தது தப்புன்னு நினைக்கிறேங்க அத்தை. ஆமாமா, அவனை பெத்தனா அவனுக்கு வாழ்க்கை புரியட்டும்னு அவனை தண்டிக்க தயாரா இருக்க. ஆனா நீ அவனை மன்னிச்சுக்கிட்டே இருக்க. உனக்கு மனைவி ஸ்தானத்தை கொடுக்காட்டியும் அம்மா ஸ்தானத்தையாவது கொடுக்கலாம்ல? என்ன ஜானகி, இது
பொண்டாட்டிய மனுஷியாவே மதிக்காதவன் எப்படி அம்மா ஸ்தானத்தை கொடுப்பான்? அவன நினைச்சாலே விடுங்க மாமா. இப்ப என்ன, அவரை பத்தி நம்மளுக்கு தெரியாதா? நீங்களே சொல்லிருக்கீங்களே அவருக்கு கோவம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு பாசம் இருக்கும்னு. இப்ப என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்காரு? அது சரியா தெரிஞ்சா எப்படி எல்லாம் பண்ணுவாரா மாமா? பாக்கலாம். அத்த இனிமே அவருக்கும் சேர்த்து நான் சமைச்சிடுறேன், காஃபி கூட போட்டு வச்சிடறேன். எல்லாம் சரி சத்யா, ஆனா அவனுக்கு நான் எப்படி சமைப்பேன் நீ எப்படி சமைப்பேன்னு தெரியுமே. என்னத்த, உங்களோட கைப்பக்குவம் எனக்கு தெரியாதா? நான் நீங்க சமைக்கிற மாதிரியே சமைக்கிறேன். அவன் ஒருத்தனுக்காக நீ எவ்வளவு பாடுபடுற சத்யா. இருப்பா, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். இந்தப்பா நான் போட்டதா வாங்க சாப்பிடுப்பா. உன் பிடிவாதம்தான் எல்லாம் மீறி போகுது, யார் என்ன பண்ண முடியும்? விடு, இதை நானே உனக்காக சமைக்கிறேன். என்ன பிரகாஷ், நான் தான் பிரகாஷ் காபி போட்டேன். ஸ்மெல் பார்த்தா தெரியுது. வசந்த், உனக்கு எதுக்கப்பா அந்த வேலையெல்லாம்? இல்ல இருக்கட்டும் பா. நேத்து நைட்டு முழுக்க நான் படிச்சுட்டு இருக்கும் போது அவன் தான் காஃபி போட்டு கொடுத்தான். அப்படியாமா? என்னது போட்டிருக்கு? எங்க எல்லா வேலையும் செஞ்சிருக்கா காந்திமதி? எங்க போனா? அவ இன்னும் வரலமா இன்னைக்கு? அப்ப யார் இந்த வேலையெல்லாம் செஞ்சது, காஃபி போட்டது எல்லாம்? வேற யாரு, நம்ம வசந்தா. என்ன சொல்றீங்க மா? நீ பேசின பேச்சுல அண்ணன் மாறிட்டாமா? ஆமா உஷா, உன் கண்டிப்பும் இவ திட்டதும் அவ மனச மாத்திடுச்சு. வசந்த் முன்ன மாதிரி இல்ல. திருந்தினவனை இதுக்கு மேலயும் ஒதுக்கி வைக்கிறது நல்லா இல்ல உஷா. அம்மா, அவன் முன்ன மாதிரி இல்லம்மா. ஆரம்பத்துல இருந்து இப்படி இருந்திருந்தா ஒரு தப்பு நடந்திருக்காதேம்மா. என்ன உஷா, இன்னுமா நீ சந்தேகப்படுற? நீ நான் அப்படி சொல்லலைங்க. நீங்க சொன்ன மாதிரி நான் அவனை எப்பயுமே சந்தேகப்பட்டதில்ல. எங்க போறான், எங்க வரான்னு ஒரு கேள்வி கூட கேட்டது இல்லையே. ஆனா அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இப்ப தப்பு பண்ணிருக்கானே. புரியுது உஷா, ஆனா இப்ப தப்பெல்லாம் அவன் உணர்ந்து. எனக்கு தெரியுங்க, ஆனா அவன் மேல எனக்கு இன்னும் நம்பிக்கை வரல. மா. ஆமாண்டி, எனக்கு இன்னும் நம்பிக்கை வரல. ராகினி கிட்ட சாரி கேட்க போன வழியில தான் பிரகாஷ பாத்திருக்கான். பிரகாஷ் கோவப்பட்டதும் இவன் தான் தப்ப உணர்ந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தான். அதனால மாற்றம் இருக்குன்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். அதுவும் செய்யாம இருந்திருந்தான்னா
அவன் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கவே முடியாது. அதை நம்பித்தான் இங்க அழைச்சிட்டு வந்திருக்கேன். ஆனா அவன் என் நம்பிக்கையை காப்பாத்தணும், நல்லா படிச்சு ஃபாரின் போகணும், நிறைய படிக்கணும், பெரிய ஆளா வரணும்னு எங்கிட்ட முன்னாடி போய் சொன்னான். அதை சொல்லித்தானே வேணுங்கிறப்பெல்லாம் என்கிட்ட பாக்கெட் மணி கேட்டான், நானும் கொடுத்தேன். ஆனா அதை அவன் நிஜமாக்கணுங்க. உஷாராணி மகன் இப்படிப்பட்டவன்னு எனக்கு தப்பான பேர் வாங்கி கொடுத்தான்ல, வசந்தோட அம்மாங்கிற அளவுக்கு ஜெயிச்சு காட்டணும், எனக்கு நல்ல பேரை வாங்கி தரணும். அதாங்க என்னோட ஆசை. அது வரைக்கும் அக்கா கோயில்ல சொல்லிட்டீங்களா? ம், சொல்லிட்டேன். இது நீங்க நினைச்ச மாதிரி நடக்குமாக்கா? ஏண்டி வாயை வைக்கிற? இது நடக்கும், நடத்தி காட்டுறேன். இது மட்டும் ஒரு முடிவுக்கு வரட்டும், அப்புறம் பாரு. சரோஜா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ஒரே பரபரப்பா இருக்க. ஆமாங்க, கார்த்திக் சுஜாதா கல்யாணத்துக்கு பண்ண வேண்டிய பரிகாரம் பண்ணலையே. என்ன மறுபடியும் ஏதாவது திட்டம் போட்டிருக்கியா? என்னங்க நீங்க எல்லாத்துக்கும் அது ஒன்னையே வச்சு பேசுறீங்க. ஒன்னா? எல்லாம் ஒன்னாலதான். ஏங்க, ஏதோ ஒரு பயத்துல பண்ண காரியத்தை எல்லாத்துக்கும் சம்பந்தப்படுத்தி பேசினா எப்படிங்க? நான் சம்பந்தமா கூட போன் பண்ணி சொல்லிட்டேங்க. என்ன சம்பந்தமா? எல்லாம் ரெடியா? ஏதோ பரிகாரம்னு சொன்னாங்க பாருங்க. எல்லாத்துக்கும் அதையும் முடிச்சு போட்டு பேசிட்டு இருக்காரு. செய்ய வேண்டிய பரிகாரத்தை செய்யாம விடுறது தப்பு இல்லையா? நேத்து முழுக்க எனக்கு தூக்கமே இல்ல, கனவுல எல்லாம் பாம்பா வருது. ஜோசியர் வேற இதை சரியா பண்ணலன்னா தப்பா போயிடும்னு சொல்றாரு. ஏன் சம்பந்தி, அன்னைக்கு தாலி வாங்குனீங்கல்ல? சம்பந்தி, நடந்த பிரச்சனைல அது செய்ய முடியாம போயிடுச்சு. எத? கல்யாணத்தையா? இல்ல இல்ல, தாலிய உண்டியில போடுறதா நேர்ந்துகிட்டேன்ல, அதுதான். அதுக்குதான் இப்ப போய் மொத்தமா வேண்டிக்கிட்டு போட்டுட்டா நல்லது நடக்கும். எனக்கும் சுஜாதா கார்த்திக் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு ஆசை இருக்காதா? ஓ, ஆசை என்னன்னு எங்களுக்கு தெரியாது. விடுங்க சம்பந்தி, அவங்கதான் சொல்றாங்கல்ல. சரி கிளம்புங்க. தாரணி வரல? வாங்க ஆண்டி. சுஜாதா, தாரணி எங்கம்மா, கோயிலுக்கு ரெடி ஆயிட்டாளா? இல்ல ஆண்டி, அண்ணி இன்னைக்கு கோயிலுக்கு வர முடியாது, அவங்களுக்கு ஸ்டொமக் பெயின். எங்க இருக்கா? உள்ளதான் படுத்திருக்காங்க ஆண்டி. படுத்திருக்காளா? அப்புறம் தாரணி? தாரணி ஆண்டி, ஏன் இப்படி இருக்க? இல்ல ஆண்டி, வழக்கமா வர பெயின் தான். என்ன பேசுற நீ? இது சாதாரணமான விஷயம்தான், இதுக்கே எவ்வளவு பெயின்? தப்பா இருக்கே. இதுக்கு முன்னாடி டாக்டர்ட்ட செக் பண்ணிருக்கியா? இல்ல ஆண்டி, வழக்கமா வர பெயின் தானே. அதுக்காக இப்படி படுத்து படுக்கையா இருப்ப? நீ நீ முதல்ல ரெடி ஆக, ஹாஸ்பிடலுக்கு போலாம். இல்ல ஆண்டி. சொல்றல்ல சுரேஷ், தாரணி கூட்டிட்டு ஹாஸ்பிடலுக்கு போ, என்ன ஏதுன்னு பாரு. சம்பந்தி, அவனும் கோயில்ல பரிகாரத்துக்கு வரணும் இல்ல, அதனால என்ன சம்பந்தி? தாரணி வலியில துடிச்சிட்டு இருக்கால. இல்ல ஆண்டி, இது வழக்கமா வர வலிதான். அவளால வலி தாங்க முடியல சுரேஷ், வழக்கமா வருதுன்னு நாம சும்மா விட்டுற முடியுமா? கூட்டிட்டு கிளம்பு. இல்ல ஆண்டி, ஒரு பிரச்சனையும் இல்ல, டேப்லெட் போட்டா சரியாயிடும், நான் போய் டேப்லெட் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆமா சம்பந்தி, பக்கத்துல தான் மெடிக்கல் ஷாப் இருக்கு, அங்கேருந்து ஏதாவது மாத்திரை வாங்கி கொடுத்தா சரியா? நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சுரேஷ், என்ன சுரேஷ் இது? உங்க அம்மா கொண்டுனா இப்படிதான் மாத்திரை போதுன்னு சொல்வியா? என்ன எதுன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டு போக மாட்டியா? இரு, எனக்கு தெரிஞ்ச டாக்டருக்கு போன் பண்றேன், கூட்டிட்டு போ. டாக்டர், நான் அன்னபூர்ணி பேசுறேன். சொல்லுங்க மேடம், நல்லா இருக்கீங்களா? பிசினஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா போயிட்டு இருக்கு. நீங்க இப்ப ஃப்ரீயா இருக்கீங்களா? சொல்லுங்க, என்ன விஷயம்? என் சம்பந்தியோட மருமகளுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். சுரேஷ்னு என் மருமக அழைச்சிட்டு வருவான், கொஞ்சம் பாக்குறீங்களா? அதனால என்னங்க, தாராளமா பாக்குறேன். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ சோ மச். சுரேஷ், எஸ்கே ஹாஸ்பிட்டலுக்கு தாரணியை கூட்டிட்டு போ. டாக்டர் பேர் கோமதி, கைனகாலஜிஸ்ட். அவங்க கிட்ட என் பேரை சொல்ல, அவங்க பாத்துப்பாங்க. என்ன சுரேஷ், போ மாட்டியா? போறேன் ஆன்ட்டி. தரணி புறப்படுமா, சுரேஷ் உன்னை கூட்டிட்டு போவான். சுரேஷ், டாக்டர்ட்ட போனதும் எனக்கு ஃபோன் பண்ணு, நான் பேசிக்கிறேன். சரி ஆன்ட்டி. என்ன சம்மதி, அவங்க தான் புறப்பட்டாங்கல்ல, வாங்க நாம பரிகார பூஜைக்கு போலாம். போலாம், போலாம், வாங்க வாங்க.
மாமா என்ன நீங்க வேணா கோயிலுக்கு போங்க நான் வேணா இங்க மெடிக்கல்ல மாத்திரை வாங்கிட்டு வந்தறேன் ஏன் கூட வரது உங்களுக்கு பிடிக்கலன்னு தெரியும் அதனால தான் மாமா என்ன நல்ல மாதிரி வேஷம் போடுறியா ஏன் அப்பவே வாண்டா ஒரு பிரச்சனை இல்ல சொல்லிக்க வேண்டியதானே இப்போ இங்க வந்து சொல்ற அப்படினா உன் மனசுல என்ன ஏன் போல எதுக்கு போல அண்ணன் போற நான் என்ன கேக்கணும் தவிக்கணும் தானே ஐயோ நான் அப்படியே நினைக்கல மாமா என்ன ஐயோ அவங்க டாக்டர் கிட்ட போனது ஃபோன் பண்ண சொன்னாங்கல அவங்க ஏன் சொன்னாங்கன்னு உனக்கு தெரியாது அப்புறம் என்ன வா உட்காரு குடிகார பசங்க நைட் தனியே போட வேண்டியது இங்க வந்து குறட்டை விட்டு தூங்க வேண்டியது ச்ச என்ன பார்க்ல வந்து கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்க என்னதே என்ன நான் கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்கேனா தூங்கிட்டு இருக்கேனான்னு கேட்டா நீ விடுற கொரட்ட தான் இங்க அதிரத என்ன சகல சொல்றீங்க மூச்சு பயிற்சி செஞ்சா அத போய் கொரட்டான்னு சொல்றீங்க நல்ல காமெடி போங்க நம்புங்க சகல பெரியவங்க சொன்னா நம்பணும் இதுக்கு பேரு தூங்காசனம் என்னது தூங்காசனமா என்ன சகல நீங்க இத்தனை நாளா எக்சர்சைஸ் பண்றீங்க இது கூடவா தெரியாதே யோ ஓட்டாத ஓட்ல சகல தூங்காசனம் சோர்வுனால வர தூக்கத்தை வெல்ற ஆசனம் தூங்கணும் தூங்குற மாதிரி குரட்ட விட்டு சத்தம் போடணும் தூக்கம் கேட்கிற மூளைய குழப்பணும் நம்பிடுவானா அப்பதான் வாயு பிரியும் தூக்கத்தை ஏமாத்தா வாயு பிரியுமா சரி வாயு என்ன வாயில பிரியும் என்ன சகல நீங்க விவரமா சொல்றேன் வாங்க சாவகாசமா உட்கார்ந்து பேசலாம் வாங்க சகல வாங்க வந்து உட்காருங்க விவரமா சொல்றேன் கேட்டுக்குங்க அந்த காலத்துல புளிய விரட்டுறதுக்கு இதத்தான் பயன்படுத்துவாங்களா நம்பிக்கையே நல்ல வழி ஆமா சகல காட்டுல தூங்கும் போது புலி வந்தா தெரியாதுல்ல அப்போ முற்றும் துறந்த முனிவர்கள் காட்டுல தானே குடிசை போட்டு தங்கியிருந்தாங்க அவங்க புலிக்கு சிக்னல் கொடுக்கறதுக்கு இந்த தூக்காசனத்தை தான் பயன்படுத்துவாங்களா புலி மாதிரியா இருக்குதா புலியும் இன்னொரு புலி இருக்குதுன்னு நினைச்சு பின்வாங்கிடுமா நம் முன்னோர்கள் இருக்காங்களே ஒன்னெல்லாம் சகலா போன் அடிக்குதே காயத்ரிமா நம்ம பென்சிங்க கால் பண்ணதுன்னு நினைக்கிறேன் பேசுங்க சொல்லுவேனோ பினோவா ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்காங்க கேம் போட்டாட்டி இவனுக்கு எதுக்கு கால் பண்றா அதுவும் மாமா எங்க இருக்கீங்கன்னு ஊருக்கே கேக்குற மாதிரி ஓகே ஓகே வேற வழி என்னதான் கூடுவா என்ன ரிங்டோன் கேளுங்க பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு என்னையா நீ என்னவோ மாலை போட்டு மலைக்கு போற மாதிரி ஆமா அதுக்கு ஏன் இப்படி மூஞ்சியை வச்சுக்கிட்டு சொல்றீங்க வயசுக்கு தகுந்த மாதிரி ரிங்டோன் வைக்கணும் சகல அது வயசுக்கு தகுந்த மாதிரி ரிங்டோனா என்ன சொல்ற நீ இல்ல சகல கம்பெனில பொறுப்பான வேலையில இருக்கீங்க இப்படி ரிங்டோன் வைப்பீங்க நீங்க போனா அந்த கிடமே பக்திமணம் கமல வேண்டாம் உங்களுக்கு யாராவது போன் பண்ணா பக்கத்துல இருக்கிறவங்க சாவியே சரணம்னு சொல்லணும் ஆமா சகல இத நீங்க மெயின்டெய்ன் பண்ணி பாருங்க உங்க பக்கத்துல இருக்கிறவங்க மனசுல கெட்ட எண்ணம் இருந்தா அது உடனே ஓடி போயிடும் நல்ல வைப்ரேஷன் நல்ல மனசை கொடுக்கும் நல்ல மனசு நல்ல சம்பளத்தை கொடுக்கும் நம்புங்க சகல
நம்பிக்கை தான் எல்லாமே. என்னமா போ வா. ஆஹா நல்ல வேளை, அது இதுன்னு சொல்லி சமாளிச்சாச்சு. முதல்ல அவளை கவனிக்கிற விதத்துல கவனிக்கணும். சகல வினோ என்ன ஜூஸ் வாங்கி கொடுக்க சொன்னா? ஆப்பிளா மாதுளம்பழ ஜூஸா? அது இல்லையா, திராட்சையா? அருங்கம்புல் ஜூஸ். அருங்கம்புல்லா? என்ன சகல சொல்றீங்க? அதை குடிச்சாதான் உடம்பு இளைக்கும். வா. என் நேரம். என்னங்க அத்தை, அவர் காய்கறி வெட்டிட்டு இருக்காரு. வெட்டட்டும் விடுமா. இப்ப வாச்சும் பொம்பளைங்க சமைக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இல்ல அத்தை, அவருக்கு சமைக்க தெரியுமான்னு தெரியல. ஏ, சாப்பிட தெரிஞ்சவனுக்கு சமைக்க தெரியாதா? விடு, இத பத்தி கவலைப்படுறவ நான் இல்ல. வாங்க. பாப்பா அசோக். அம்மா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கப்பா. சிவா. அம்மா என்ன தெரியல, நான் தான் சிவா, பிரகாஷோட ஃப்ரெண்டுமா. எவ்வளவு வருஷம் ஆச்சுப்பா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா, இந்தாங்க ஆசீர்வாதம் வாங்கி உட்காருங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. அம்மா பிரகாஷ் கூப்பிடுங்க. பிரகாஷ் உட்காருங்க. வாங்க உட்காரா. இந்தாம்மா. ஹே 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 சிவா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன டெல்லில இருந்து வந்ததும் வராதுமா உன்னதான கேட்டான். ஏ, என்ன கேக்கலையா? ஹாய் 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 ஹாய். ஆ குமாரனா? சிவா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உட்காரு. மறக்காம இருக்கீங்களே. ஏ, காலேஜ்ல நீயும் பிரகாஷ் ஒண்ணா தான படிச்சீங்க, வீட்டுக்குலாம் கூட வந்திருக்கேப்பா. ஆமா 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 ஆமா. இவரு ராஜுனாவா? நோ 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 நோ, ஐ அம் மூர்த்தி. நான் பிரகாஷோட பிரதர் மாதிரி. அப்படியா? என்னங்க அப்படியான சாதாரணமா சொல்லிப்ட்டீங்க. நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு பிரகாஷ் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? டெல்லில MLM கம்பெனில வர்க் பண்ணிட்டு இருக்கேன். MLM லியா? நீங்களமா? நானும் MLM ல தான் வர்க் பண்றேன். என் பேரு MLM மூர்த்தி தான். ஓஹோ, நீங்க எந்த பிரான்ச்? என்னங்க இப்படி கேட்டீங்க? மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல தாங்க. நோ நோ, நான் வர்க் பண்றது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும், எல்லாத்துக்குமே மார்க்கெட்டிங் தானேங்க. ரொம்ப ஜாலியா பேசுறீங்களே. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? எடுத்து எடுப்பிலேயே மெயின் சுவிட்ச்ல கை வைக்கிறானே. குழந்தை என்னங்க குழந்தை? எனக்கு வினோதினி குழந்தை, வினோதினிக்கு நான் குழந்தை. ஓ, உங்களுக்கு இவ்வளவு பெரிய பொண்ணா? இல்லங்க, இவ என் வைஃப். வைஃபா? என்ன சார் சொல்றீங்க, பாக்குறதுக்கு சின்ன பொண்ணு மாதிரி இருக்காங்க. அப்படியா சொல்றீங்க? சார் தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்காப்ல. என்னங்க நீங்க மார்க்கெட்டிங்ல இருக்கிறதா சொல்றாரு? வேலை பிஸினால உடம்ப கவனிக்க முடியலையா? ஆமா ஆமா மூர்த்தி. சரி சரி, உங்க ஃப்ரெண்ட், நீங்களே பேசுங்க, நான் பேசுறேன். சரி சிவா, நான் கிளம்புறேன். டேய், நீ உட்கார்ந்து பேசுறா. சொல்டா. சொல்லு பிரகாஷ், வேற என்ன விசேஷம்? அது சிவா. என்ன சிஸ்டர், என் ஃப்ரெண்ட் உங்களை நல்லா பாத்துக்கிறானா? ரொம்ப தங்கமானவன், பொண்ணுங்கன்னா ரொம்ப மரியாதை கொடுப்பான். அப்ப வைஃப் உங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுப்பான்னு பாருங்க. தள்ளி நிக்கும் போதே தெரியலையாங்க. டே சிவா, எத்தனை குழந்தைங்கடா? என்னடா? இல்ல பிரகாஷ், சஞ்சனா 8 மாசம் முழுகாம இருக்கும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல ப்ராப்ளம் ஆயிடுச்சு. டாக்டர்ஸ் உங்களுக்கு குழந்தை முக்கியமா இல்ல உங்க வைஃப் முக்கியமானு கேட்டாங்க. நான் எனக்கு என் சஞ்சனா தான் வேணும்னு சொல்லிட்டேன். சஞ்சனா இருந்தா ஒரு குழந்தை என்ன, 9 குழந்தை கூட பெத்துக்கலாம். சாரி பிரகாஷ், அசோக் எல்லாத்தையும் சொன்னா. சத்யா கூட அந்த மாதிரி ஏதோ ப்ராப்ளம் என்னப்பா பண்றது? இதுல வருத்தப்படுறதுக்கு என்னமா இருக்கு? அசோக் எல்லாத்தையுமே சொன்னா. குழந்தை போனதுக்காக பிரகாஷ் ஃபீல் பண்ணானா என்ன? விடு பிரகாஷ், போனது நினைச்சு வருத்தப்படாத. என்ன பண்ண முடியும், எல்லாம் நம்ம கையிலயா இருக்கு.
நீயும் சத்யாவும் சந்தோஷமா இருந்தா போதும் பிரகாஷ். சத்யா நல்லா இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன கவலை விடு. என்ன ஒரு தடவை செய்ய மாட்டீங்களா? இதோ இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, நாங்களே உங்களை தேடி வரோம்.